மைக்ரோ பிளானிங் மைக்ரோ அப்சர்வேஷனுக்கு தான் நம்ம ஆஃபீஸராக இருக்கும். ஸோ நம்ம தான் பேப்பரை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நிறைய அந்த சின்ன சின்ன ட்ரிக்கு தான். எக்ஸாம் உள்ளே போனதுலேருந்து இப்போ ஒரு பரீட்சைக்கு எப்படி போனோம்னா, ஒரு தேர்வு வந்து யூகேஜி பசங்க உட்காந்து எழுதுகிற ஸ்கூலில் உட்காந்து எழுதியிருக்கேன். ஒரு பக்கா ப்ரிப்பேர்ட் ஆஸ்பிரண்ட் எப்படி போடணும், அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஆசிரியர் வழிகாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பி தங்கராமன், காவல் துணை கண்காணிப்பாளராக பணி செஞ்சிட்ருக்கேன். பொதுவாக தேர்வர்களுக்கு வந்து இந்த தேர்வை வந்து எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு தான் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் வந்து நான் இந்த புக்ஸு படிக்கணும், இது படிக்கணும், இது பண்ணணும். இந்த தேர்வை வந்து ஒரு ஃபேக்டாக பார்க்கவே மாட்டாங்க, ரிசல்ட்டை பார்ப்பாங்க, என்ன படிக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த எக்ஸாம் சென்டர், எக்ஸாம் பேப்பர், ஆன்சர் ஷீட்டு, இன்விஜிலேட்டர், பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்டு, உட்காந்துருக்க டேபிளு, ஃபேனு, இதெல்லாம் ஒரு அந்த பியூட்டிஃபுல் செட்டப்பே பார்க்கவே மாட்டாங்க. என்னுடைய ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு தேர்வு வந்து யூகேஜி பசங்க உட்காந்து எழுதுகிற ஸ்கூலில் உட்காந்து எழுதியிருக்கேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா முக்காலுக்கு முக்கால். நம்ம நார்மலாக உட்காந்துருக்க பெஞ்சில் வந்து ஒரு ஒரு அடிக்கு மூணு அடி இருக்கும், ரெண்டு பேர் மூணு பேர் உட்காருவோம், முக்காலுக்கு முக்கால்னா இவ்வளோ தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன பெஞ்சு, அதோடைய சைஸ் பார்த்தோம், நம்ம ரைட்டிங் பேட் வீட்டில் வச்சுருந்தோம்னா அந்த பெஞ்சில் யூகேஜி பசங்க உட்காந்து எழுதுறத நான் எழுதியிருக்கேன். ஸோ என்னென்னா ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்த சென்டர் அவ்வளோதான், நம்ம அடாப்ட் பண்ணணும். நிறையா பேர் இல்லைங்க, நாங்கள் சின்ன யூகேஜி பெஞ்சை கொடுத்துட்டாங்க, இது எப்படிங்க எழுதுது, அதிலே பார்த்து வெக்ஸ் ஆயிடுவேன். துரு பிடிச்ச பெஞ்ச் இருக்கும், அதை பார்த்து வெக்ஸ் ஆயிடுவேன். நல்லா நம்ம இந்த ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகிறப்ப அவசர குணம் நடந்த மாதிரி ஒரு துரு பிடிச்ச பெஞ்ச் இருக்கும். நம்மளோட நோக்கம் என்ன, பாஸ் பண்ணணும். இது ஒரு இதாக இந்த சின்ன தடையை தாண்ட மாட்டோமா. என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, போன ஒரே மழை பெஞ்சிருக்கும் போல் பெஞ்செலாம் துரு பிடிச்சிருந்துச்சு, ஒரே தூசி, பார்த்தோன்னே கடுப்பாயிட்டேன் அப்படின்னு இருக்கான். எது கடுப்பானோ, நம்மளுடைய தடை வந்து சின்ன சின்ன தடை தானே வழியே, நம்ம அதுக்காண்டி வரல. நல்ல சொஃபஸ்டிகேட்டட் ஏசி ரூமில் பரிசுறது வரலையே, ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்கணும்னு தான் வரோம். இந்த துரு பிடிச்ச பெஞ்சோ, யூகேஜி பசங்க உட்காந்து எழுதுகிற பெஞ்சோ, இல்லை கட்டாந்தரையில் உட்காந்து எழுதுவோம், மரத்தில் உட்காந்து எழுதலாம், நம்ம அது கிடையாது. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னவோ, நம்மளுடைய ஆசை என்னவோ, அதை தான் பார்க்கணும். இந்த சின்ன சின்ன தடைகள்லாம் பார்க்கவே கூடாது. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டு ஒரு பாட்டு, ப்ரிப்பரேஷன் ஒரு பாட்டு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் இந்த எப்படி வண்டியில் கியர் போடுறப்ப கியர் ஒன்றும் வீல் ஒன்றும் இருக்குது, இதில் ரெண்டு இணைக்கிறது கிளச்சை மறந்துடும். அதை அதெல்லாம் அடிக்கடி விதிப்போம். அந்த கிளச்சு தான் அந்த கனெக்டிங் ஷாஃப்ட்டு, அந்த கனெக்டிங் ஷாப்ட் அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த அந்த பியூட்டிஃபுல் அந்த ஒரு செஷனை நம்ம மறந்துடும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நிறையா பேர் தெரியாது. சும்மா மானா வரிக்கா போகிறது, எழுதுறது, அப்படி எழுதி முடித்தோடனே அப்படியே அதை மறந்துடுறது, அப்படிலாம் கிடையாது. இப்போது என்னுடைய ஆசிரியர் வழிகாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஆசை தான், ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் படிக்கும் ஹால் டிக்கெட்டாக வரட்டும், எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி போய் பிரிண்ட் எடுத்துக்குவோம், அதை வாங்கிக்கிறோம். ஒரு பெரிய விஷயமாக பண்ண மாட்டோம், எதுக்கு எடுத்தாலும் சின்ன சளிப்பு இருக்கும். ஏன்னா அது என்ஜாய்மெண்ட் லைஃப், அது நம்ம பெருசாக தெரியாது. குரூப் ஒன் ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் நான் நெட் சென்டருக்கு போகிறேன், காதில் கேட்டு கிளாஸ் போயிட்டுருக்கு, ஹால் டிக்கெட் வந்துச்சாப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுவார். முடிச்சோடனே நேராக வீட்டுக்கு போக மாட்டேன், நேராக நெட் சென்டரில் போயிட்டு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு எந்த சென்டர்னு பார்த்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்டரை போய் பார்த்துட்டேன். இதுதான் சென்ட்ரு, இதுதான் நம்ம வீடு, இந்த ரூட்டில் தான் போகணும், இதான் கரெக்டாக இந்த ஸ்கூல் தானே சொல்லுவேன், எங்கள் எங்கள் வாத்தியார்ட்டையும் சொல்லிடுவேன், இதான் இங்கே தான் கொடுத்துருக்காங்கண்ணே, இதான் சென்ட்ரு, இதுக்கு முன்னாடி யாராவது எழுதியிருக்காங்களா அங்கே, இது இங்கே என்ன என்ன அங்கே எதாவது டிஃபிகல்ட்டிஸாக இருக்குமான்னு நான் கேட்டுக்கிடுவேன். எங்கள் வீடு, எங்கள் சென்ட்ரு, அந்த சென்டருக்கு போனால் ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். எதில் போகிறோம், பைக்கில் போகிறோமா இல்லை நம்ம சைக்கிள் நடந்து போக போகிறோமா, இப்போ வீட்டு பக்கத்தில் நடந்து போயிடலாம், ஆட்டோவில் போகிறோமா பைக்கில் போகிறோமா இல்லை யாரும் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோமா, நம்ம முன்னாடியே பார்த்து வச்சிடணும்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க, நானும் பண்ணிடுவேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் சென்டரை பார்த்துருவேன். என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகிறேன், ஏன்னா என்னுடைய பத்தாவது படிக்கிற ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி நான் போகிறப்ப ஒரு பைக்கு டயரு எங்கள் ஃபாதர் கூட்டு போகிறப்போ பைக் டயர் பஞ்சர் ஆகி அதுக்கப்புறம் ஆட்டோவில் மாதிரி அந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி கடைசி பரிட்சை முடிகிறதுக்கு முக்கால் நேரத்துக்கு முன்னே தான் இப்போ பரிட்சை எழுதுனேன், டென்த்து ஸ்டாண்டர்டு. அந்த ஒரு அனுபவம் இருக்குது. அதனால் அந்த கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு தடை கற்கள் வந்துடக்கூடாதுன்னு பக்கா பிளானிங். இதுதான் எக்ஸாம், நம்ம இது முன்னாடியே பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த தடையும் இருக்காது. கேஸ் வண்டி ஏதோ பிரச்சனை அசம்பாவது நடந்தால் கூட ஆல்ரெடி இங்கேருந்து முக்கால் கிலோமீட்டர் தான், அவங்க எங்கேயே தெரியாமல் போகிறதுக்கும் இங்கேருந்து முக்கால் கிலோமீட்டர் தான், ஒரு லிஃப்ட்டு கட்டு போயிடலாம், இல்லை வண்டியை வாங்கிட்டு போயிடலாம், இல்லை ஆட்டோ ஹையர் பண்ணிட்டு போயிடலாம், ஏதோ ஒரு ஆல்ரெடி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே போனவுடனே
நிறையா பேர் அப்படியே சும்மா ஒரு டூருக்கு போன மாதிரி ஜாலியாக டிஷர்ட் போட்டுக்கிட்டு அதை பற்றி நம்ம அப்படியே லோயர் போட்டுக்கிட்டு ஒரு ஃபே ஏதோ டூருக்கு வந்த மாதிரி நிறையா பேர் நிறைய ஆஸ்பிரண்ட் சொல்லுவாங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியாது. ஒரு பக்கா ப்ரிப்பேர்டு ஆஸ்பிரண்ட் எப்படி போடணும், அதுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் நம்ம வந்து என்னவா ஆக போகிறோமோ, விவேகானந்தர் சொன்ன மாதிரி நீ என்னவாக ஆசைப்படுகிறாயோ அதுவாகவே மாறிவிடு அப்படின்வாங்க. நான் படிக்கிற காலத்துலேருந்தே எங்கள் ஆசிரியர் திருப்பி திருப்பி சொல்லுவார், நான் அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி இருப்பார், எப்பவுமே சேவ் பண்ணி தான் இருப்பார். நான் என் கிளாஸுக்கு சேவ் பண்ணாமல் நான் போனதே கிடையாது. நிறையா பேர் நீ உனக்கு போலீஸாக ஃபிட்டு, நமக்கு அந்த ஆசைகள் இல்லைனாலும் உனக்கு போலீஸாக ஃபிட்டு, நீ போலீஸ் ஆயிடுவ, நீ போலீஸ் ஆயிடுவேன் சொன்னதுனால நம்மளே ஒரு காலத்து என்ன பண்ணுவோம், இந்த ஹேர் ஸ்டிக்கெட்லாம் அந்த மாதிரி மாற்றிக்கிடுவோம். அப்படிலாம் ஆகிட்டு பார்ப்போமே, சும்மா ஃபங்க் வைக்கிறதுக்கு ஒரு லேசாக ஒரு ஹேர் கட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை. பக் ஒரு கிளாஸ் எடுக்கிற பார்த்து என்ன சொல்லுவாங்க, நீ அழுக்கு துணி கூட போட்டுவா, கிழிஞ்சு துணி கூட துவச்சி போட்டுவா அப்படின்னுவாங்க. ஸோ க்ளீன்டு ட்ரெஸ் தான் போட்டு போவேன். அது நம்ம பழைய சட்டையாக கூட இருக்கலாம், துவச்ச சட்டை தான் போட்டு போவேன். அயன் பண்ணிவிட்டு நானே அயன் பண்ணுவோம், நானே அயன் பாக்ஸை தேய்ச்சிட்டு தான் போட்டு போவேன். ஸோ இது இப்படி தான் நம்ம ஆஃபீஸ் போவோம், சும்மா இப்போ பழைய சட்டையோ கிழிஞ்சி சட்டையோ நம்ம ஆஃபீஸ் போட்டு போக போகணும். ஸோ சின்ன சின்ன விஷயம் தான், எதுவாக நம்ம ஆசைப்படுறோமோ அதுவாகவே மாறி பண்ணோம். அப்போருந்தே நம்ம ஆஃபீஸர் ஆகியாச்சு, அப்போருந்தே ஆஃபீஸர் திங்கிங், அப்போருந்தே ட்ரெஸ் கோடு, நம்ம வே ஆஃப் பேச்சு, வே ஆஃப் இது, நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே டெவலப் பண்ணிட்டே வரதான். ஸோ ஒரு பரீட்சைக்கு எப்படி போகணும்னா ஒரு ஆஃபீஸர் மாதிரி போகணும். பரீட்சை எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அவங்கள மாதிரி நம்ம போனால் தான் ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பக்கா ஃபார்மல் ட்ரெஸ்ஸு, பக்கா ட்ரெஸ் கோடு, ஒரு நீட் அண்ட் டைடியா, அது மாதிரி ஒரு இதாக தான் போனோம். நிறைய பேர் சும்மா ஒரு டேக் இட் ஈஸி மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, லோயரை போட்டுக்கிட்டு, சும்மா ஒரு பேக் இல்லாமல் ஒரே ஒரு பேனா மட்டும் எடுத்து பனியனை சுருக்கிட்டு அப்படி தான் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிடையவே கூடாது, கூடவும் கூடாது. அதான் விவேகானந்தருடைய வார்த்தைகள் நம்ம கடுமையாக கடைபிடிச்சாகணும். நம்ம மாறிட்டாலே ஒரு ஈஸியாகிடும். நம்மளே வந்து சின்ன சின்ன தவறு கூட செய்ய மாட்டோம். நம்மளே அறியாமல் ஒரு குப்பை ஒரு இடத்த போட மாட்டோம், ஏன்னா நம்ம ஆஃபீஸில் மாறிடும். ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் போவார், நான் என்னுடைய படிச்சிருந்த காலத்தில் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம ஆஃபீஸில் மாறிட்டோம்னு ஒரு எண்ணம். அப்போ நம்ம தப்பு பண்ணக்கூடாது, மற்றவங்க தப்பு பண்ணலாம், நம்ம தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஆஃபீஸில் மாறிட்டோம். அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம் போகிறதுனா கூட பக்கா ட்ரெஸ் கோடு, வாட்டர் பாட்டிலு, ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஒரு சின்ன கேண்டி கேண்டி மாதிரி சாக்லேட் மாதிரி சின்ன முட்டாயை எடுத்து அந்த சாக்லேட்டை கிழிச்சு ரெண்டு முட்டாயை வந்து நான் சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கிடுவேன். நம்ம டிஷர்ட் போட்டால் கூட அதை போட முடியாது, செட்ட பாக்கெட்டில் போட்டுக்கிடுவேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் மினிட்ல ஒரு பயம் இருக்கும், நைட்டு கண் முடிஞ்சு படிப்போம், இல்லை ஒரு மாதிரி ஒரு பயத்தில் கூட அந்த எக்ஸாமில் ஒரு தூக்கம் வரும். இதுதான் ஒரு சைக்காலஜிக்கல், நிறையா பேர் தூக்கம் வரும். அதை ஃபேஸ் பண்ணுறது கூட ஒரு சின்ன ஒரு முட்டாயி, கேண்டி மாதிரி முட்டாயி, அதை சாக்லேட் பேப்பரை கூட கொண்டு போகக்கூடாது எக்ஸாம் ரூல்ஸில். வெறும் முட்டாயை மட்டும் நான் உள்ளே எடுத்து கொண்டு போவேன். நம்ம எக்ஸாம் முடிச்சு பாருப்போ அந்த சட்டையெல்லாம் ஒட்டிக்கிறோம். அது போனால் போயிட்டு போகுது. நம்ம அந்த நேரத்தில் மூணு மணி நேரத்தை நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். சின்ன வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது, அப்பப்போ ஒரு நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும். ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிக்கணும், பேப்பரில் கொட்டிக்கூடாது, கீழே வச்சிடணும். இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம் நான் கற்றுக்கிட்டது. சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து செய்யணுன்றது என்னுடைய அப்சர்வேஷன். நம்ம வந்து ஆமாம் போனேன் வந்தேன், நானும் எக்ஸாம் எழுதினேன், இன்னொருத்தர் வந்து என்னோட 125 மார்க் எடுத்திருப்பாரு, நான் 120 மார்க் எடுத்துருப்பாரு, ஓகே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கணும். அதே தான் அரசு துறையில் நம்ம வேலைக்கு வந்த பிறகு அதான் பண்ண போகிறோம். எல்லா பெரிய விஷயத்தையும் அது நம்மளே இல்லைன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு முடிஞ்சிடும். இப்போ நம்ம இருந்தால் தான் செய்யணும், அரசு இயந்திரம் வந்து யாரையும் நம்பி இல்லை, நம்ம இல்லைன்னா கூட செஞ்சு முடிச்சிடும். ஸோ நம்ம எதுக்கு இருக்கோம்னா அந்த சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணுறதுக்கு, அந்த மைக்ரோ பிளானிங், மைக்ரோ அப்சர்வேஷனுக்கு தான் நம்ம ஆஃபீஸராக இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டருக்கு போகிறோம், எக்ஸாம் உள்ளே போனதுலேருந்து அந்த சாக்லேட் கவர், சாக்லேட்டை கவருக்கு கிழிச்சு உள்ளே வைக்கிறதுலேருந்து, தண்ணி பாட்டு கொண்டு போகிறது, எக்ஸாம் பேப்பரை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நிறைய அந்த சின்ன சின்ன ட்ரிக்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு 5 பக்கத்துக்கு எதுவுமே தெரியாது, அடுத்த பார்த்தா எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த சின்ன சின்ன ட்ரிக்கை நம்ம வந்து நல்லா பயங்கரமாக ஃபாலோ பண்ணேன். நிறைய கான்ஃபிடென்ஸு, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எல்லோரும் எல்லாம் பயங்கரமாக எழுதிட்டு இருப்பாங்க, பார்த்தா நம்ம முடிச்சிருப்போம். ஒரு 10 க்வெஸ்சன் தான் இருக்கும், பார்த்தா எல்லோரும் முடிச்சிருப்பாங்க. சரிலாம் பயங்கரமாக முடிச்சிட்டாங்க போல், நமக்கு தான் க்வெஸ்சன் பேப்பர் கஷ்டம் போல். ஏன்னா அந்த கடைசியாக வரைக்கும் எழுதுறவனுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும், நம்ம தான் கஷ்டப்பட்டு எழுதுவோம் போல. அவங்களே எக்ஸாம் முடிச்சு ஒன்று முடிச்சிருப்பேன், இல்லை ஒன்றுமே தெரியாதுன்னு இருப்பேன், நமக்கு ஒரு பயம் இருக்கும். சரி ரைட், ஓகே கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், நமக்கு தெரிஞ்சு எழுதியிருக்கோம், பாஸ் பண்ணிடுவோம். கடைசி வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சு போனோடனே எங்கள் வாசலில் எங்கள் அப்பா இருப்பார், அவர் கூப்பிட்டு என்னடா எப்படி எழுதுனேன் பாஸ் பண்ணிடுவேன்ப்பா. தெரியாது எப்படி எழுதியிருக்கோம்னு நமக்கு தெரியாது, அது என்ன ரிசல்ட் வரப்போன்னு தெரியாது, நல்லா எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணிடுவேன் இப்படி தான் ஃபஸ்ட்டு வார்த்தையை சொல்லியாச்சு.
எங்கள் வாத்தியார்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னு நல்லா எழுதியிருக்கேன் நான் பாஸ் பண்ணிடுவேன். அந்த சின்ன சின்ன விஷயத்துலேயும் பாசிட்டிவிட்டி, எதுலேயுமே நெகட்டிவ்லேயும் நான் நினைக்கவே மாட்டேன். ஒன்ஸ் இந்த இந்த சின்ன சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டது வந்து நெகட்டிவிட்டியே கிடையாது, எது செஞ்சாலும் பாசிட்டிவிட்டி தான். பாஸ் பண்ணிடுவேங்க, எப்படி படிச்சிருங்க, நல்லா படிச்சிருக்கேன், என்ன பண்ணுறீங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கேங்க. ஒரு சின்ன சின்ன நமக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓ ஆமாம் நம்ம உண்மையில் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம் போல் அப்படின்னு நமக்கே ஒரு சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம் ஹால் ஒரு நல்ல பியூட்டிஃபுல் இது, அதை நம்ம நல்லா ஃபீல் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு ஒரு எக்ஸாம் எழுதலை இல்லை, ஒரு பத்து எக்ஸாம் எழுதியிருக்கோம். அடிக்கடி நம்ம அங்கே போயிட்டு வர்றதுனால அது ஒரு ஒரு சாப்டராகவே ஆயிடுச்சு நம்ம லைஃப்பில், அது எக்ஸாம் ஆண்டு ஒரு சாப்டராகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நானே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். குரூப் ஒன்று குரூப் டூ எக்ஸாம் நடந்திருக்கேன், நம்மளே நம்ம ஏரியாவில் எக்ஸாம் ஹால் தான் சரி செஞ்சுருக்கோம். ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இருந்திருக்கு. நம்ம இப்போ ஒரு நிறைய தடைகளோடு ஒரு எக்ஸாம் ஒரு சென்டரில் எழுதியிருக்கோம், எக்ஸாம் எழுதி வந்திருக்கோம். திருப்பி நம்மளே வந்து பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்துகிற ஒரு அத்தாரிட்டி ஆன பிறகு நல்ல ஒரு மலரும் நினைவுகளாக தான் இருந்துச்சு.